ஹலோ, இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது சாலிட் டயக்னல் வேர்டிக்கல் அப்படின்னு ஒரு ப்ராப்ளம். ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸில் இந்த சாலிட் டயக்னல் வேர்டிக்கல் ப்ராப்ளம் நார்மலாக கியூபு, ஹெக்ஸகன் ப்ரிசம் அண்ட் தென் சிலிண்டர், இந்த மூணு டைப் ஆஃப் சாலிட்க்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேட்பாங்க. நம்ம இந்த பர்டிகுலர் வீடியோவில் கியூபுக்கு எப்படி இந்த டயக்னல் வேர்டிக்கல் ப்ராப்ளம் ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதே மாதிரி தான் ஹெக்ஸகன் ப்ரிசம்க்கும் சிலிண்டருக்கும் இருக்க போகுது, சரிங்களா? ஓகே, லெட் மீ ஸ்டார்ட் த ப்ராப்ளம். தான் a cube of 50 mm long is placed on HP on one of its corner that a body diagonal through this corner is perpendicular to HP and parallel to VP. So enna solla varanga appadina a cube of side 50 mm. So remaining solids ellame naamla height kudupanga, prism a irukatum, pyramid a irukatum, cone, cylinder, adoda சைட் வேல்யூ அண்ட் ஹைட் வேல்யூ கொடுப்பாங்க. பட் கியூப் அண்ட் டெட்ராஹெட்ரானை பொறுத்த வரைக்கும் அதோட ஹைட்டை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா தோஸ் ஆர் ஒரிஜினல் பாலிஹெட்ரா, அதாவது எல்லா சைடுமே ஈக்குவலாக இருக்கும். ஹைட்டு, சைடு, லென்த்து, விட்த்து எல்லா சைடுமே ஈக்குவலாக இருக்கும் கியூபுக்கும் டெட்ராஹெட்ரா இருக்கும். ஸோ இந்த சாலிட் பாலிஹெட்ரா வரும்போது, பியூர் பாலிஹெட்ரா வரும்போது உங்களுக்கு ஹைட் தர மாட்டாங்க. வி ஹாவ் டு கன்சிடர் த ஹைட் இஸ் 50 mm ஃபார் கியூப். இட் இஸ் பிளேஸ்ட் ஆன் ஹெச்பி. இதை ஹெச்பியில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி பிளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு கார்னர் டச் ஆகிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபைன். அண்ட் இன் சச் அ வே தட் த பாடி டயகனல் த்ரூ த கார்னர் இஸ் பர்பண்டிகுலர் டு ஹெச்பி அண்ட் பேரல் டு விபி. ஒரு கார்னர் டச் ஆகிற மாதிரி ஹெச்பியில் வச்சுருக்காங்கல்ல, அந்த கார்னர் வழியாக பாஸ் ஆகிற டயகனல் வந்து ஹெச்பிக்கு பர்பண்டிகுலராகவும் பிபிக்கு பேரலாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஓகே, இந்த சாலிட்க்கு நான் ஃபஸ்ட்டு டேட்டா எழுதுறேன். ஸோ டேட்டா எழுதாமல் எழுதுறது எப்போவுமே வந்து சேஃப் கிடையாது. ஒரு ப்ராப்ளமாக ராங்காக லீட் பண்ணும், எப்பவுமே டேட்டா எழுதியே பண்ணுங்க. ஸோ வாட் வி ஆர் கோயிங் டு ட்ரா இஸ் எ கியூப் ஆஃப் சைட் 50 mm. கியூபுக்கு ஹைட்டும் என்னது தான் அப்படின்னா 50 mm தான். ஓகே, அண்ட் தென் ரெஸ்டிங் கண்டிஷன் எங்கே ரெஸ்ட் ஆகியிருக்கு அப்படிங்கிறது. It is resting on HP on one of its corner. Corner rest ஆயிருக்கு எதில் அப்படின்னா ஹெச்பியில். தென் இன்க்ளைன் டு ஹெச்பி கொடுத்துருப்பாங்க. நார்மலாக ஆக்சிஸ் இன்க்ளைன்ட் ஆகிருக்கா இல்லை சைட் எச் இன்க்ளைன்ட் ஆகிருக்கா, இந்த மாதிரி இன்க்ளைன் கண்டிஷன் கொடுப்பாங்க. பட் சாலிட் டயகனல் வேர்டிக்கல் சம்மில் இன்க்ளைன் வேல்யூ கொடுக்க மாட்டாங்க. ஸோ டயகனல் வெர்டிக்கல் ப்ராப்ளம் அப்படின்னாலே அதோட டயகனலை வெர்டிக்கல் பர்பன்டிகுலராக மேக் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ உங்களுக்கு ஹெச்பிக்கு என்ன ஆங்கிள் அப்படிங்கிறத கொடுக்க மாட்டாங்க. பட் ஹெச்பிக்கு டயகனல் எப்படி இருக்குது அப்படின்னா பர்பன்டிகுலராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? இதை வந்து நம்ம கொடுத்துருக்க டேட்டா. ரிமைனிங் நார்மல் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ் ப்ராப்ளம் எல்லாத்துலேயுமே அதோட ஆக்சிஸ் இன்க்ளினேஷனோ இல்லை பேஸ் இன்க்ளினேஷனோ இல்லை ரெக்டாங்குலர் ஃபேஸ் இன்க்ளினேஷனோ இல்லை வந்து வெர்டிக்கல் எட்ஜோட இன்க்ளினேஷனோ கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சாலிட் அப்படியே திருப்பி வச்சு அந்த ஆங்கிளுக்கு வி கேன் ட்ரா. பட் டயகனல் வெர்டிக்கல் ப்ராப்ளம் அது கியூபாக இருக்கட்டும் இல்லை ஹெக்ஸகோனல் ப்ரிசமாக இருக்கட்டும் இல்லை சிலிண்டராக இருக்கட்டும், இந்த மூணு சாலிட்ஸ் தான் கேட்பாங்க, சரிங்களா? இதுக்கு பொதுவாக என்ன சொல்ல மாட்டாங்க, அந்த ஆங்கிளை கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக அதோட டயகனலை ஹெச்பிக்கு பர்பண்டிகுலர் ஆக்குங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஹெச்பிக்கு பர்பண்டிகுலர் ஆக்குனா ஆட்டோமேட்டிக்காக விபிக்கு பேரல் ஆயும், நீங்கள் கன்சிடர் பண்ண தேவையில்லை, ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த கியூப் எப்படி இருக்கு, அதில் எப்படி டயகனல் வெர்டிகல் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு ரஃபாக ஒரு கான்செப்ட் சொல்கிறேன். ஓகே, நான் ஃபஸ்ட்டு கியூபை ட்ரா பண்ணுறேன். கியூபுங்கிறது எப்படி இருக்கும்னா இட் ஹேஸ் 6 ஃபேஸஸ். 6 ஃபேஸுமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்கொயர் மாதிரி இருக்கும், சரிங்களா? இதான் வந்து நம்ம கியூபு, கியூப்னு வச்சுக்கலாம். இப்போ கியூபோட டாப் சர்ஃபேஸ்க்கு நேம் என்ன அப்படின்னா ஏபிசிடின்னு வைக்கிறேன், ஏபி தென் சி. அதே மாதிரி பாட்டம் சர்ஃபேஸ்க்கு என்ன வைக்கிறேன் அப்படின்னா பிக்யூஆர்எஸ் வைக்கிறேன், பிக்யூஆர்எஸ். நார்மலாக ஒரு ஸ்கொயருக்கு டயகனல் ட்ரா பண்ண சொன்னாங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதோட ஆப்போசிட் கார்னர்ஸை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னா டயகனல் கிடைச்சிடும். அதோட சைடு ஏவாக இருந்துச்சு அப்படின்னா அதோட டயகனல்ங்கிறது ஆப்போசிட் கார்னரை கனெக்ட் பண்ணால் கிடைக்கும். அதே மாதிரி கியூபுக்கு டயகனல் அப்படின்னு சொன்னாலும் ஒரு கார்னருக்கும் அதோட ஆப்போசிட் கார்னர், நீங்கள் வந்து இந்த ஒரே ஒரு ஸ்கொயரை மட்டும் கன்சிடர் பண்ணிட்டு ஏக்கு ஆப்போசிட்டில் கியூ இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது. என்டையர் கியூபுக்கும் ஆப்போசிட் கார்னர் என்ன அப்படின்னா ரைட் எக்ஸ்ட்ரீம் டாப், லெஃப்ட் பாட்டம் எக்ஸ்ட்ரீம், ஏக்கும் ஆருக்கும் உள்ள அந்த டிஸ்டன்ஸ் தான் என்ன அப்படின்னா டயகனல். ஏன்னா இது 3 டைமென்ஷனல் கியூப். இதோட டயகனல்ங்கிறது
டாப் சர்ஃபேஸோட ஒரு கார்னருக்கும் ஆப்போசிட் சைடில் பாட்டம் சர்ஃபேஸ்க்கான கார்னருக்கும் தான் என்ன அப்படின்னா டயகனல் ட்ரா பண்ண முடியும். லைக் சிக்கும் பிக்கும் ட்ரா பண்ணலாம், டிக்கும் கியூக்கும் ட்ரா பண்ணலாம், பிக்கும் எஸ்க்கும் ட்ரா பண்ணலாம். இப்படி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டயகனலை வந்து ட்ரா பண்ணணும். ஸோ நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏ அண்ட் ஆரை வந்து கனெக்ட் பண்ணலாம். இப்போது நம்ம வரைஞ்ச இந்த டயகனலை என்ன பண்ணணும் அப்படின்னா வேர்டிக்கலாக நிற்க வைக்கணும். இது ஏ, இது ஆர் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த டயகனல் என்ன பண்ணணும் அப்படின்னா வேர்டிக்கலாக என்ன பண்ணணும், நிற்க வைக்கணும். இதுதான் நம்ம இந்த சம்மில் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ கியூப்புங்கிறது எப்படி இருக்கும், இட் ஹாஸ் சிக்ஸ் ஃபேஸஸ் ஆஃப் ஸ்கொயர்ஸ், எல்லாமே சேம் சைஸ் ஸ்கொயர்ஸ் இருக்கும். அந்த கியூபோட டயகனலை என்ன பண்ணணும் அப்படின்னா ஹெச்பிக்கு பர்பன்டிகுலராக பிளேஸ் பண்ணால் சாலிடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் சம்மில் பார்க்க போகிறோம். ஓகே, நமக்கு ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் தெர் ஆர் டூ ரெஸ்டிங் கண்டிஷன், ஒன்று கார்னர் ரெஸ்டிங் கண்டிஷனாக இருக்கும், அப்படி இல்லை அப்படின்னா எஜ் ரெஸ்டிங் கண்டிஷனாக இருக்கும். எஜ் ரெஸ்டிங் கண்டிஷன் அப்படின்னா ஸ்கொயரை எப்படி ட்ரா பண்ணால் எப்படி ட்ரா பண்ணும், அதாவது அதோட ஒரு எட்ஜ் வந்து ரைட் சைடில் வர மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரா பண்ணணும். இதே கார்னர் ரெஸ்டிங் கண்டிஷன் அப்படின்னா ஸ்கொயரோட கார்னர் ரைட் சைடு வர மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரா பண்ணணும். எது வந்துருக்கு, இந்த இடத்துல வந்து கார்னர் ரைட் சைடில் வந்துருக்கு, அது கார்னர் ரெஸ்டிங் ப்ராப்ளமுக்கு. இங்கே எட்ஜ் ரைட் சைடு வந்துருக்கு, ஏன் அப்படின்னா இது எட்ஜ் ரெஸ்டிங் ப்ராப்ளமுக்கு. இப்படி கார்னர் ரெஸ்டிங்கு கார்னர் ரைட் சைடு ட்ரா பண்ணும்போது இந்த ஆங்கிள்லாம் என்ன இருக்கும் அப்படின்னா 45 டிகிரி இருக்கும், இங்கே ஆங்கிள் 90 டிகிரி இருக்கும். ஸோ இதில் எந்த ஆங்கிள் நீங்கள் எடுத்து பார்த்தாலும் 45 டிகிரி இருக்கும், சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெஸ்டிங் ஆன் ஹெச்பி ஆன் ஒன் ஆஃப் இட்ஸ் கார்னர், ஒரு கார்னர் ரெஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம ஸ்கொயரை எப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் இதே மாதிரி ட்ரா பண்ணணும், ஒரு கார்னரை ரைட் சைடு வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கொயரை ட்ரா பண்ணணும், சரிங்களா? ஓகே, நம்ம இப்போ டயக்ராம் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் ஸ்கொயர் ட்ரா பண்ண போகிறேன். ஸ்கொயர் ட்ரா பண்ணதுக்கு ஒரு வெர்டிக்கல் லைன் வரைஞ்சிக்கிறேன், சரிங்களா? ஒரு வெர்டிக்கல் லைன், தென் ஸ்கொயர் நான் எப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்னா 45 டிகிரியில் ட்ரா பண்ணணும். ஸோ நான் ஒரு 45 டிகிரி லைனும் ட்ரா பண்ணிக்கிறேன் ரேண்டமாக, 45 டிகிரி லைன் ட்ரா பண்ணியாச்சு, 45 டிகிரி லைன் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கொயர் ட்ரா பண்ணுறதுக்கு ஸ்கொயரோட சைடு என்ன அப்படின்னா 50 mm, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு 50 mm லைன் ட்ரா பண்ணுங்க, தென் இந்த 50 mm லைனுக்கு பர்பன்டிகுலராக இன்னொரு 50 mm லைன். இப்படி ட்ரா பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த ரெண்டு பாயிண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹரி ஒரே லைனில் இருக்கும், அதாவது ஹரிசான்டலாக 0 டிகிரியில் இருக்கும். தென் அகெயின் இன்னொரு 90 டிகிரி லைன், தென் இன்னொரு 90 டிகிரி லைன், இந்த மாதிரி ட்ரா பண்ணும். ஸோ அகெயின் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு எப்படின்னு, ஏன்னா நிறைய பேர் ஸ்கொயரை இப்படி ட்ரா பண்ணுறதுல நிறைய இஷ்யூ இருக்குது, அது என்னென்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வெர்டிக்கல் லைன் வரைஞ்சிக்கோங்க, வெர்டிக்கல் லைன் வரைஞ்சாச்சு. வரைஞ்சதுக்கப்புறம் எனக்கு அங்கேருந்து 45 டிகிரி லைன் வரையிறது கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நான் ஜஸ்ட் ஒரு ஹரிசான்டல் இன்ஷன் தான் வரைஞ்சிக்குவோங்க, வரைஞ்சிட்டு இதில் 45 டிகிரி லைன் எடுங்க, ஓகேங்களா? எவ்வளோ எடுத்திருக்கீங்க, இது எல்லாமே தின் லைன், ஓகே, 45 டிகிரி லைன் எடுத்திருக்கீங்க. இப்போ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த 45 டிகிரி லைன் மேலே 50 mm லைனை ட்ரா பண்ணுங்க, ட்ரா பண்ணிடுச்சு. தென் இந்த 50 mm லைனுக்கு பர்பன்டிகுலராக என்ன பண்ணுங்கள் 90 டிகிரியில் இன்னொரு 50 mm லைன் ட்ரா பண்ணுங்கள். அப்படி ட்ரா பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ரெண்டு பாயிண்ட்டும் கரெக்டாக ஹரிசான்டலாக லோகஸ்ட் லைன் வரைஞ்சிக்க அப்படின்னா கோயின்சைட் ஆகிற மாதிரி இருக்கும். தென் அகெயின் இந்த கார்னர்லேருந்து ஒரு 50 mm லைன், அதுக்கப்புறம் இந்த ரெண்டை என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கனெக்ட் பண்ணுங்க, ஓகே? ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட் என்ன ஆகும் அப்படின்னா ஒரே பாயிண்ட்டில் கோயின்சைட் ஆகும், இந்த ரெண்டு பாயிண்ட்டு இந்த ரெண்டு பாயிண்ட். நீ லைன் ட்ரா பண்ணீங்க அப்படின்னா இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ட்ரா பண்ணீங்கன்னா கரெக்டாக என்ன இருக்கும் அப்படின்னா வெர்டிக்கலாக என்ன ஆகும், மேட்ச் ஆகும், சரிங்களா? இப்போ என்ன பண்ணியாச்சு அப்படின்னா ஸ்கொயர் ட்ரா பண்ணியாச்சு. ட்ரா பண்ணதுக்கப்புறம் வி கேன் நேம் இட். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பாட்டம் சர்ஃபேஸ்க்கு ஏபிசிடின்னு டாப் சர்ஃபேஸ்க்கு பிக்யூஆர்எஸ் அப்படின்னு ட்ரா நேம் வைக்கலாம். ஸோ பாட்டம் சர்ஃபேஸ்க்கு நான் என்ன வைக்கிறேன் அப்படின்னா ஏபிசிடின்னு வைக்கிறேன் நேம். பாட்டம் சர்ஃபேஸ் டாப்லேருந்து பார்க்கும்போது தெரியாது, அப்போ பாட்டம் சர்ஃபேஸ்க்கு ப்ராக்கெட்டில் போட்டணும் ஏபிசிடி. தென் டாப் சர்ஃபேஸ் என்ன அப்படின்னா பிக்யூஆர்எஸ், பிக்யூஆர்எஸ் ஸ்கொயர் ட்ரா பண்ணியாச்சு. தென் வி கேன் மார்க் தி டைமென்ஷன்ஸ் ஆல்சோ. டைமென்ஷன் என்ன அப்படின்னா 50 mm. ஆரோ மார்க்கில் நீங்கள் ப்ராப்பராக மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ 50 mm
ஐ ஹவ் மார்க்ட் அஸ் தி டைம். ஓகே, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதோட டாப் வியூ ட்ரா பண்ணியாச்சு, ஃப்ரண்ட் வியூ ட்ரா பண்ணணும். ஃப்ரண்ட் வியூக்கு ஃப்ரம் ஆல் த கார்னர்ஸ் வி நீட் டு ட்ரா தி ப்ரொஜெக்டார் லைன்ஸ். எல்லா கார்னர்ல இருந்தும் வேர்டிக்கல் ப்ரொஜெக்டார் லைன்ஸ் என்ன பண்ணுங்க அப்படின்னா ட்ரா பண்ணுங்க. எல்லாமே ப்ராப்பராக வேர்டிக்கலாக ட்ரா பண்ணுற மாதிரி ட்ரா பண்ணணும். ட்ரா பண்ணணும். இதோட ஹைட் என்ன இருக்கணும் அப்படின்னா, இதோட ஹைட் வேல்யூ நமக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 50 mm இருக்கணும். ஏன்னா ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இது 50 அப்படின்னா இதுவும் 50 தான், இதுவும் 50 தான், இதோட ஹைட்டும் என்னது தான் 50 தான், சரிங்களா? ஸோ எல்லாமே நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா 50 mm இருக்கணும். ஸோ 50 mm டைமென்ஷனில் என்ன பண்ணுங்க அப்படின்னா லைன் ட்ரா பண்ணுங்க. 50 mm தென் இதை க்ளோஸ் பண்ணுவோம். 50 mm ஹைட்டில் என்ன பண்ணியாச்சு, 50 mm ஹைட்டில் ட்ரா பண்ணியாச்சு. தென் வி கேன் மார்க் இட் திக் லைன்ஸ். திக் லைன்ஸ் வச்சு என்ன பண்ணுங்க அப்படின்னா மார்க் பண்ணுவோம். ஸோ ஓகே, நம்ம சொன்ன மாதிரி டாப் சர்ஃபேஸ்க்கு என்ன நேம் வச்சுருக்கோம் அப்படின்னா PQRS அப்படின்னு நேம் வச்சுக்கோம். ஸோ டாப் சர்வீஸில் நமக்கு வரக்கூடிய நேம் வந்து PQRS அப்படின்னு வரும். பாட்டம் சர்வீஸில் பார்த்தீங்க அப்படின்னா ABCD. பாட்டம் சர்ஃபேஸ்க்கு ஏபிசிடியும் டாப் சர்ஃபேஸ்க்கு என்ன வரும் அப்படின்னா PQRS வரும், ஓகேங்களா? ஸோ நம்ம அதுக்கேற்ற நேம் வைக்கலாம். ஸோ பாட்டம் சர்ஃபேஸ்க்கு ஏபிசிடி, ஸோ இந்த பாயிண்ட் இங்கேருந்து ஏ, ஸோ இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா ஏ டேஷ். தென் இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா பி அண்ட் எஸ், சாரி பி அண்ட் டி, பி அண்ட் பாட்டம் வந்து பார்க்கும்போது ஃப்ரண்ட் வியூவில் பி தான் தெரியும், டி வந்து தெரியாது. ஸோ டி வந்து ப்ராக்கெட்டில் வந்துடும். தென் இந்த பாயிண்ட் என்ன ஆகும்னா சி டேஷ். அதே மாதிரி டாப் ஃபேஸ் வந்து பி டேஷ், கியூ டேஷ், ஸோ இது என்ன ஆகும்னா ஆர் டேஷ். தென் எஸ் வந்து பிஹைண்டில் இருக்கும், ஹிடன் பாயிண்டாக இருக்கும், தெரியும். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட கியூபை ட்ரா பண்ணி முடிச்சிட்டேன், ஃப்ரண்ட் வியூவும் டாப் வியூவும். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம கியூப் ட்ரா பண்ணும்போது என்ன சொன்னோம், லைக் கியூபுங்கிறது தெரா 6 ஃபேஸஸ் அப்படின்னு சொன்னோம். அப்படி தானே இந்த மாதிரி கியூப் ட்ரா பண்ணோம். கியூப் ட்ரா பண்ணுறப்போ இதுக்கு டயகனல் ட்ரா பண்ணும்போது என்ன பண்ணணும், டாப்பில் ஒரு கார்னரையும் பாட்டமில் அதுக்கு ஆப்போசிட் கார்னரையும் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா தான் உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா டயகனல் கிடைக்கும். இப்போ நம்ம டாப்பில் என்ன நேம் வச்சிருக்கோம் அப்படின்னா PQRS அப்படின்னு நேம் வச்சிருக்கோம், பாட்டமில் என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா ABCன்னு வச்சிருக்கோம், சரிங்களா? ஸோ இந்த பாட்டமில் ஒரு பாயிண்ட்டையும் டாப்பில் ஒரு பாயிண்ட்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ ரைட் சைடில் நீங்கள் என்ன கார்னர் வச்சுருக்கீங்கன்னு பாருங்கள். ரைட் சைடில் நீங்கள் வச்சிருக்கிறது என்ன அப்படின்னா ஏ அப்படிங்கிற கார்னர். ஸோ ரைட் சைடில் வச்சிருக்கிறதே எடுப்போம், அதான் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு டயகனல் ட்ரா பண்ண போகிறேன். எந்த ஏவையும் ஆரையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி நான் என்ன பண்ணுறேன், ஒரு டயகனல் ட்ரா பண்ணியாச்சு, சரிங்களா? ஸோ இப்போ நான் டயகனல் ட்ரா பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டயகனலை பெர்பெண்டிகுலராக என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரா பண்ணணும். இப்போ என்ன பண்ணுங்கள், உங்கள் ஸ்கேல் வச்சு இந்த டயகனலோட ஹைட் டிஸ்டன்ஸ் என்ன, லென்த் என்ன அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கோங்க, மெஷர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ட்ரா பண்ண டயகனல், டயகனல் எப்படி ட்ரா பண்ணணும், பாட்டமில் ஒரு கார்னரையும் டாப்பில் ஆப்போசிட் கார்னரையும் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், டயகனல் கிடைக்கும். நீங்கள் PCAயும் கனெக்ட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா ARஐயும் கனெக்ட் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். நான் ரைட் சைடில் ஏங்கிற பாயிண்ட் வச்சுருக்கிறதுனால ARஐ கனெக்ட் பண்ணிட்டேன், சரிங்களா? தென் இந்த டயகனலோட லென்த் வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா மெஷர் பண்ணணும். மெஷர் பண்ணிவிட்டு அந்த லைன், அதாவது ஏஆர் அப்படிங்கிற டயகனல் லைனை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பெர்பெண்டிகுலராக இந்த இடத்துல ட்ரா பண்ணுறேன். கொஞ்சம் தூரம் தள்ளி XY பெர்பெண்டிகுலராக இப்போ நான் என்ன ட்ரா பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஏஆர் அப்படிங்கிற அந்த டயகனல் லைனை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ட்ரா பண்ணியிருக்கேன். இது R1 அப்படின்னு எடுத்துக்கிறேன், இதை A1 அப்படின்னு எடுத்துக்கிறேன், எடுத்தாச்சு. இப்போ ரிமைனிங் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க் பண்ணணும். எப்படி மார்க் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த பாயிண்ட் அதாவது ஆர்சிங்கிற டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணி இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆர்க் கிடைக்கணும். அதே மாதிரி ஏசி அப்படிங்கிற டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணி ஏலேருந்து இங்கே ஒரு ஆர்க் கிடைக்கணும். ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டாக என்ன சி, அதுக்கப்புறம் ஆர்சியவையும் ஏசியை என்ன பண்ணிக்கலாம், கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆர்லேருந்து பி வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணணும். ஆர்லேருந்து பிக்கு ஒரு ஆர்க் கிடைக்கணும். அதே மாதிரி ஏலேருந்து பி டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணணும், ஏலேருந்து பிக்கு ஒரு ஆர்க் கிடைக்கணும், உங்களுக்கு பிங்கிற பாயிண்ட் கிடைச்சிடும், சரிங்களா? இப்போ நம்ம இதுதான் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஆர்க் கிடைக்கணும் எங்கேருந்து அப்படின்னா ஆர்சி டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணிவிட்டு ஆர்லேருந்து சிக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஆர்க் கிடைக்கிறேன். அதே மாதிரி ஏசி அப்படிங்கிற டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணி ஏலேருந்து
சிக்கு என்ன பண்ணுற அப்படின்னா ஒரு ஆர் கிடைக்கிற. இந்த பாயிண்டா என்ன அப்படின்னா சி ஒன் டேஷ், அந்த பாயிண்டை கனெக்ட் பண்ணுறேன். இதையும் ஆர்சிவையும் ஏசியை என்ன பண்ணுறேன் அப்படின்னா கனெக்ட் பண்ணுறேன். ஏன்னா ஆர்சிங்கிற டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணி ஒரு ஆர் கிடச்சிருக்கேன், ஏசிங்கிற ஒரு டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணி ஆர் கிடச்சிருக்கேன். ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகுறது என்னது, சிங்கிற பாயிண்டை வந்து இன்டர்செக்ட் ஆகும். அடுத்து என்ன பண்ண போகிறேன், ஆர்பிங்கிற டிஸ்டன்ஸ் எடுத்து ஒரு ஆர்க்கும், ஏபிங்கிற ஒரு டிஸ்டன்ஸ் எடுத்து ஒரு ஆர்க்கும் அடிக்க போகிறேன். சரிங்களா? ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆர்பி அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் எடுத்து ஒரு ஆர்க் அடிக்கிறேன், ஏசி அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் எடுத்து ஒரு ஆர்க் அடிக்கிறேன். ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன இன்டர்செக்ட் ஆகும்போது என்ன பாயிண்ட் கிடைக்கும், பி அப்படிங்கிற பாயிண்ட் கிடைக்கும். தென் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த பாயிண்ட்ஸ் அப்படியே கனெக்ட் பண்ணுறேன், ஏபி தென் ஆர்பி. ஓகே, இப்போ என்ன பாக்கியிருக்கு, மொத்தம் எட்டு பாயிண்ட்ல நாலு பாயிண்ட் கிடைச்சிச்சு. மீதி நாலு பாயிண்ட் எதெல்லாம்னா கியூஎஸ் பிடி அப்படிங்கிற இந்த நாலு பாயிண்ட் மட்டும் எனக்கு அப்படின்னா பாக்கியிருக்கு. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிஆர் அப்படிங்கிற லைன்ல கியூஎஸ்ங்கிற பாயிண்ட் இருக்கு. ஸோ பியில இருந்து கியூ வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஆர்ங்கிற பாயிண்ட் லைனுக்கு மிட் பாயிண்ட்ல கரெக்டாக வரும். ஏன்னா 45 டிகிரி தானே எடுத்திருக்கீங்க. அப்போ இந்த ரெண்டு லைன் எங்கே வரும் அப்படின்னா இந்த பிஆர் அப்படிங்கிற லைனுக்கு மிட் பாயிண்ட்டை கரெக்டாக மீட் பண்ணும். ஸோ பிஆரோட மிட் பாயிண்ட் என்ன பண்ணணும், மார்க் பண்ணணும். அதே மாதிரி பிடிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா ஏசியோட மிட் பாயிண்ட்ல இருக்குது, ஏசியோட மிட் பாயிண்ட். ஸோ பிஆரோட மிட் பாயிண்ட்டையும் ஏசியோட மிட் பாயிண்ட்டையும் என்ன பண்ணுறேன், நான் மார்க் பண்ணுறேன். ஸோ பிஆர் அப்படிங்கிற லைனுக்கு ஒரு மிட் பாயிண்ட்டை மார்க் பண்ணியாச்சு. அண்ட் தென் அதே மாதிரி ஏசிங்கிற லைனுக்கும் ஒரு என்ன பண்ணியாச்சு, ஒரு மிட் பாயிண்ட்டை மார்க் பண்ணியாச்சு. அதை கனெக்ட் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன கிடச்சிடும் அப்படின்னா இந்த மிட் எட்ஜ் கிடச்சிடும். ஸோ அதுக்கும் என்ன பண்ணிடலாம், நம்ம நேம் வச்சிடலாம். இதோட நேம் என்ன அப்படின்னா கியூ ஒன் டேஷ் எஸ் ஒன் டேஷ், இதோட நேம் என்ன அப்படின்னா பி ஒன் டேஷ் தென் டி ஒன் டேஷ். ஸோ இப்போ நம்ம சிம்பிளாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ஃப்ரண்ட் வியூ டயக்ராமை அப்படியே டில்ட் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல ட்ரா பண்ணியிருக்கோம். இதுக்கு ஒரு டயகனல் ட்ரா பண்ணிட்டு அந்த டயகனலை வெர்டிக்கலாக மேக் பண்ணிட்டு மீதி உள்ள பாயிண்ட்லாம் மெஷர் பண்ணி மெஷர் பண்ணி ஆர் கிடைச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சோம் அப்படின்னா அங்கே இருக்கிற அந்த சாலிட் அப்படியே இங்கே என்ன மாறிடும் அப்படின்னா டயகனல் வெர்டிக்கலாக மாறிடும். இந்த பொசிஷனுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா பாடி டயகனல் வெர்டிக்கல், சாலிட் டயகனல் வெர்டிக்கல்னு சொல்லுவாங்க, சாலிட் டயகனல் வெர்டிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணியாச்சு, இந்த மாதிரி மேக் பண்ணியாச்சு. இதோட ஃப்ரண்ட் வியூ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இதோட டாப் வியூ ட்ரா பண்ணுறோம். டாப் வியூ ட்ரா பண்ணுறதுக்கு எல்லா பாயிண்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரொஜெக்டர்ஸ் ட்ரா பண்ணணும். ஸோ சி பி அண்ட் ஏ, இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆறும் ஏவும் சேம் லைனில் வரும். தென் கியூஎஸ் ஒரு ப்ரொஜெக்டர் லைன் அண்ட் தென் பி ஒரு ப்ரொஜெக்டர் லைன், எல்லா லைன்லேருந்து ஒரு ப்ரொஜெக்டர் லைன் ட்ரா பண்ணியாச்சு. அதே மாதிரி டாப் வியூவில் எல்லா கார்னர்லேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு லோகஸ் லைன்ஸ் ட்ரா பண்ணணும், சிஏ. அதே மாதிரி பி, இந்த லோகஸ் லைன்ஸ் எல்லாமே 0 டிகிரி இருக்கணும். மேலேருந்து ட்ரா பண்ணுற ப்ரொஜெக்டார் லைன் எல்லாமே எப்படி இருக்கணும் அப்படின்னா 90 டிகிரி இருக்கணும். ஓகேவா, ட்ரா பண்ணணும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணணும். பாயிண்ட் மார்க் பண்ணுறது எப்படி அப்படின்னா இதுதான் பாயிண்ட் ஏ, இங்கே இந்த பாயிண்ட் ஏ, இங்கேருந்து பாயிண்ட் ஏவும் இங்கேருந்து பாயிண்ட் ஏவும் லைன் ட்ரா பண்ணுற இன்டர்செக்ஷன் பாயிண்டாக என்ன அப்படின்னா ஏ. அதாவது போன சிம்பிள் டயக்ராமில் உள்ள டாப் வியூவிலேருந்து ஒரு ஏ, அந்த லைன் ஏங்கிற பாயிண்ட் எப்படி வருது, இந்த ஹரிசான்டல் லைனில் வருது. ஃப்ரண்ட் வியூவில் உள்ள ஏ அது எங்கேருந்து வருது அப்படின்னா இந்த வெர்டிக்கல் லைனில் வருது. ரெண்டும் மீட் பண்ணுற இந்த பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா ஏங்கிற பாயிண்ட். இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா ஏ ஒன். ஓகேவா, தென் ஆஃப்டர் தட் நெக்ஸ்ட் வந்து பி. பி வந்து பிலேருந்து வர ஹரிசான்டல் லைன் இப்படி வருது, இங்கே பிலேருந்து வர வெர்டிக்கல் லைன் இப்படி வருது. ரெண்டும் மீட் பண்ணுற இந்த பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா பி. ஸோ இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா பி ஒன். இதே மாதிரி சிலேருந்து மேலேருந்து சி, சி ஒன். தென் இங்கேருந்து டி, மேலேருந்து டி, டி ஒன். தென் பி கியூஆர்எஸில் இங்கேருந்து பிங்கிற லைனு, மேலேருந்து பிங்கிற லைன் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் என்ன அப்படின்னா பி. இந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்டாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மார்க் பண்ணிட்டேன், எல்லா பாயிண்ட்டையும் மார்க் பண்ணி முடிக்கிறேன். ஸோ இது வந்து பி ஒன், தென் கியூ ஒன், தென் ஏ ஒன்று ஆர் ஒன்று ஒரே பாயிண்ட்டில் வரும், ஏன்னா ரெண்டும் ஒரே வெர்டிக்கல் லைன் தானே. இது ஆர் ஒன், தென் இது வந்து எஸ் ஒன். ஸோ மொத்தம் என்ன எத்தனை பாயிண்ட் இருக்குது, எட்டு பாயிண்ட் இருக்குது, எட்டு பாயிண்ட்டையும் மார்க் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எந்த பாயிண்ட் வந்து ஹிடனாக இருக்கும்,
இதுதான் டாப் வியூ. டாப்ல இருந்து பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பாயிண்ட் தெரியும், இந்த பாயிண்ட் தெரியும், இந்த பாயிண்ட் தெரியும், இந்த பாயிண்ட் தெரியும், இந்த பாயிண்ட் தான் தெரியும். எந்த பாயிண்ட் தெரியாது அப்படின்னா பாட்டம்ல இருக்கிற இந்த பாயிண்ட் மட்டும் என்ன பண்ணாது அப்படின்னா மேல இருந்து பார்க்கும்போது தெரியாது. ஸோ பாட்டம்ல எந்த பாயிண்ட் இருக்கு அப்படின்னா ஏங்கிற பாயிண்ட் இருக்கு. ஸோ ஏங்கிற பாயிண்ட் இருக்கு. ஸோ அந்த பாயிண்ட் என்ன பண்ணாது தெரியாது. ஏ கூட கனெக்ட் ஆகிற மற்ற லைன்ஸும் தெரியாது. இப்போ ஏ கூட எதெல்லாம் கனெக்ட் ஆயிருக்கு, ஏ கூட ஏடி கனெக்ட் ஆயிருக்கு, ஏ பி கனெக்ட் ஆயிருக்கு, ஏ பி கனெக்ட் ஆயிருக்கு. இந்த மூணு எஜ் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா கனெக்ட் ஆயிருக்கு. அந்த மூணு எஜ்ஜு உங்க கண்ணுக்கு தெரியாது. அது எதெல்லாம் ஏ பி கனெக்ட் ஆயிருக்கு ஸோ அது தெரியாது. ஸோ ஹிடன் லைன் மார்க் பண்ணணும். அதே மாதிரி ஏடி உங்க கண்ணுக்கு தெரியாது, ஏடி கனெக்ட் ஆயிருக்கு, அதுவும் ஹிடன் லைன்ல மார்க் பண்ணணும். தென் ஏ பி கனெக்ட் ஆயிருக்கு, அதுவும் கண்ணுக்கு தெரியாது. ஸோ இது எப்படி கண்டுபிடிச்சிங்க, நீங்க டாப்ல இருந்து பார்க்கும்போது பாட்டம்ல டச் ஆயிருக்க பாயிண்ட் தெரியாது, அந்த பாயிண்ட் கூட கனெக்ட் ஆயிருக்க எஜ்ஜஸும் தெரியாது. ஸோ ஏ கூட எதெல்லாம் கனெக்டாக இருக்கு அப்படின்னா ஏடி கனெக்ட் ஆயிருக்கு, ஏ பி கனெக்ட் ஆயிருக்கு, ஏ பி கனெக்ட் ஆயிருக்கு, மொத்தம் மூணு எஜ்ஜு கனெக்ட் ஆயிருக்கு. அந்த மூணு எஜ்ஜுமே உங்களுக்கு ஹிடனாக தான் இருக்கும். ரிமைனிங் கனெக்ட் பண்ணுங்க, ஏ பி முடிஞ்சிச்சு, தென் பிசி, தென் சிடி, அதே மாதிரி பி கியூ ஆர்எஸ்ல பி கியூ கியூஆர் ஆர்எஸ் எஸ்பி அண்ட் தென் எஜ்ஜஸ் ஏபி பி கியூ சிஆர் டிஎஸ் மொத்தம் 12 எஜ்ஜஸ் வந்துருச்சா. இப்போ நீங்கள் எந்த பாயிண்ட் தெரியாதுன்னு சொன்னீங்க, ஏங்கிற பாயிண்ட் தான் தெரியாதுன்னு சொன்னீங்க. அப்போ அந்த ஏங்கிற பாயிண்ட் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பிராக்கெட்டில் போட்டுக்கணும். ஸோ ஏங்கிற பாயிண்ட் மட்டும் என்ன வரும், பிராக்கெட்டில் வரும். திஸ் இஸ் ஹவு வி கேன் டிரா தி ப்ரொஜெக்ஷன் ஆஃப் கியூப் வென் த பாடி டயகனல் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த க்யூப். தேங்க் யூ.